பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ஸ்ருதி தெரசா பார்த்து ஜூலை 15 கல்வி தேதியில நடத்தினது ரெமடியல் டீச்சிங் கேட்டதுனால மிஸ் நான் மறுபடியும் நடத்துறேன் கவனிங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இருபடி சமன்பாடுகளின் கொடுக்கப்பட்டுள்ளதெல்லாம் என்னது இருபடி சமன்பாடு பாருங்க அடுக்கு ரெண்டுன்னு வந்திருக்கா மாரியினுடைய அடுக்கு மிக உயர்ந்த அடுக்கு தான் படி இப்ப இருபடி சமன்பாடு ரெண்டுன்னு வந்திருக்கா எக்ஸ் ஸ்கொயர் 2x2 kx2 ரைட்டா கீழே கொடுக்கப்பட்டுள்ள இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் கூடுதல் என்னடிக்கன மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற்பலன் எதனுடைய பெருக்கற்பலன் மூலங்களின் பெருக்கற்பலன் ஆகியவற்றை காண்க சரியாடாக்கண்ணா மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்களின் பெருக்கற்பலன் ஆகியவற்றை காண்க ஆக்சுவலா மூலங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் என்னடிக்கண மூலங்கள் கொடுக்கப்பட்டால் இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் இது என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் இது மைனஸ் மைனஸ் சைன் ஞாபகம் வச்சுக்கோங்க மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் திரும்ப 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 சொல்லுபாரு மறக்கவே மறக்காது அப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருபடி சமன்பாட்டுல மூலங்களின் கூடுதலையும் மூலங்களின் பெருக்கற்பலனையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இந்த அமைப்புல எழுதுனா கண்டுபிடிச்சிடலாம் இல்ல அப்படின்னாலும் இந்த ஃபார்முலா மூலங்களின் கூடுதலுக்கு என்ன சூத்திரம் அப்படின்னா மைனஸ் பி பை ஏ ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ இது எங்க இருந்து மிஸ் வந்துச்சு ஒன்னும் இல்லடி சொல்லலாம் இது ஒன்னும் அது இல்ல நம்ம ஏற்கனவே படிச்ச ஞாபகம் இருக்கா ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இப்ப இதை எதால வகுக்கணும் ஏவால வகுக்கணும் இதை எதால வகுக்கணும் ஏவால வகுக்கணும் அப்ப ஏவு ஏவு என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் இது என்ன ஆயிடும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி பை ஏ இன்டு எக்ஸ் பிளஸ் சி பை ஏ ஈக்குவல் டு ஜீரோ இப்ப இந்த அமைப்புக்கு இதை கொண்டு வாங்க பாக்கலாம் எப்படி கொண்டு வர முடியும் யாராவது ஒருத்தர் இங்க பிளஸ் பி பை ஏ இருக்கு நமக்கு என்ன வரணும் மைனஸ் மூலங்களின் கூடுதல் அப்ப இதை எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம் மைனஸ் ஆஃப் மைனஸ் பி பை ஏ இன்டு எக்ஸ் புரியுதா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இந்த பிளஸ் பி பை ஏவை எப்படி எழுதிக்கலாம் மைனஸ் ஆஃப் மைனஸ் பி பை ஏன்னு பிரிச்சு எழுதிக்கிறோம் பிளஸ் சி பை ஏ ஈக்குவல் டு ஜீரோ இப்ப இந்த அமைப்புல வந்துருச்சா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு ஜீரோ இவ்வளவு தாண்டி கண்ணு அதனால நீங்க இதை பயன்படுத்தியும் செய்யலாம் இல்ல டைரக்டா இதுல செய்யறதுனாலும் செய்யலாம் புரிஞ்சுதா இதுதான் மூலங்களின் கூடுதல் ரைட்டா இது என்னது மூலங்களின் கூடுதல் ஃபார்முலாவே தெரியலனாலும் ஆன் த ஸ்பாட் இதை கொண்டு வரலாம் புரியுதா அதே மாதிரி மூலங்களின் பெருக்கல் நடிகன மூலங்களின் பெருக்கற்பலன் எது இங்க வெரி குட் சி பை ஏ ரைட் அடிகன புரிஞ்சுதா புரியலையா இப்ப கணக்கு செய்யலாமா செய்யலாமா செய்யக்கூடாது வெரி குட் ராகம் இப்ப கவனிங்க ரெண்டு விதமா இதை செய்யலாம் ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற மாதிரி நான் செய்யறேன் முதல் முறை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x மைனஸ் 65 ஈக்குவல் டு ஜீரோ சரியா இப்ப இதை என்ன பண்றேன் அப்படின்னா கவனிங்க கீழே எழுதுனா கொஞ்சம் இன்னும் நல்லா புரியும் நான் கீழே எழுதுறேன் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பிளஸ் 8x நமக்கு எப்படி வரணும் இங்க பிரிச்சு எழுதணுமா பிளஸ் பி பை ஏவ மைனஸ் மைனஸ் அது மாதிரி மைனஸ் ஆஃப் மைனஸ் 8 இன்டு எக்ஸ் இந்த மைனஸ் 65 எப்படி எழுதலாம் பிளஸ் ஏன்னா பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன்
plus into minus 65 equal to 0. விடை வந்துருச்சு பாருங்க, கட்டம் போட்டு காட்டுற, நீங்க சொல்லுங்க. மூலங்களின் கூடுதல் வந்துருச்சா? மூலங்களின் கூடுதல், மூலங்களின் பெருக்கற்பலன். ரைட்டா? புரியுதா? ஈஸியா வந்துருச்சா? இது ஒரு முறையடிகள். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நல்லா கவனிக்க, இது மாதிரி அதாவது மூலங்களின் கூடுதல் என்ன, மூலங்களின் கூடுதல் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஃபார்முலா மாதிரி எழுதுறோம் இங்க இந்த மெத்தட்ல. மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு, இதுல ஏ என்ன பி என்ன சி என்னன்னு முதல் எழுதிக்கணும். இதுல ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு பிளஸ் 8, சி ஈக்குவல் டு கீழே எழுதிக்கணும். அடுத்த கலர் சார், ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 8, சி ஈக்குவல் டு மைனஸ் 65. இப்படி எழுதிக்கலாம். இப்ப மைனஸ் பி பை ஏவா மூலங்களின் கூடுதல், ஏன்னா அது மைனஸ் பி பை ஏ. அப்ப மைனஸ் பி என்னடி கண்ணு 8, ஏ என்னடா கண்ணா 1. அப்ப என்ன வருது? மைனஸ் 8 வந்துருச்சா? மூலங்களின் கூடுதல் ரெண்டு சமமா வருதா வரலையா? ரைட்டா? அதனால இந்த மெத்தட் செய், அல்லது அல்லது இது செய், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும். அடுத்து என்னது? மூலங்களின் பெருக்கல். மூலங்களின் பெருக்கல் என்ன ஃபார்முலா? சி பை ஏ. தெரியலனா இப்படி தருவிச்சுட்டு இத செய்யுங்க, இல்லாட்டி இந்த ஃபார்முலாவை இந்த சூத்திரத்தை எழுதி இந்த மெத்தட செய்யுங்க. புரிஞ்சுதா? சி பை ஏ. சி என்னடி கண்ணீங்க? மைனஸ் 65 பை ஏ என்னடா கண்ணா 1. அப்ப என்னடா கண்ணா? மைனஸ் 65. கரெக்டா? இப்ப புரியுதா? இது அல்லது இது, புரியுதா? மூலங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் இருபடி சமன்பாடு எழுதுவதற்கான சூத்திரத்தை எழுதுவோம்ல, அந்த சூத்திரத்தின் மூலியமாக ஒன்னு கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி இந்த பொது வடிவ இருக்குதுல, இருபடி சமன்பாடின் பொது வடிவத்திலிருந்து இந்த மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கற்பலனையும் கண்டுபிடிச்சு அந்த ஃபார்முலாவையும் செய்யலாம். சரியா? புரிஞ்சுதா? அடுத்தது ரெண்டாவது கணக்கு செய்யலாமா? ரெண்டாவது கணக்கு என்னது? 2x2 பிளஸ் 5x பிளஸ் 7 ஈக்குவல் டு 0. முத நான் இந்த சம இந்த சூத்திரத்தை பயன்படுத்துறேன். அப்ப இதை எதால வகுக்கணும்? ரெண்டால வகுக்கணும். இதை எதால வகுக்கணும்? ரெண்டால வகுக்கணும். ஏன்னா எனக்கு x2 மைனஸ் மூலங்களின் கூடுதல் வரும். அதனால 2x2 பிளஸ் 5x பிளஸ் 7 ஈக்குவல் டு 0ன்றது எதால வகுக்கிறோம்? ரெண்டால வகுக்கிறோம். இதையும் ரெண்டால வகுத்தாலும் என்ன, வலது கை பக்கம் என்ன செய்யறியோ அதே இடது கை பக்கம் செய்யும். இப்ப இந்த ரெண்டு ரெண்டு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இங்க என்ன வரும்? x2 பிளஸ் 5/2x பிளஸ் 7/2 ஈக்குவல் டு 0. 0/0. புரியுதுங்களா? ஆனா நமக்கு என்ன வேணும் இங்க? மைனஸ்னு வேணும். அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? x2 இந்த பிளஸ்ஸா, பிளஸ் எப்படி பிரிச்சிடலாம்? மைனஸ் இன்டு மைனஸ், மைனஸ் 5/2. அடுத்து என்னது? பிளஸ் 7/2 ஈக்குவல் டு 0. சரியாடா கண்ணா? புரியுதா? புரியுது. இப்ப கட்டம் போட்டு காட்டலாமா? சொல்லுங்க. மூலங்களின் கூடுதல், வெரி குட்ரா கண்ணா. மூலங்களின் கூடுதல் என்னது? மைனஸ் 5/2. மூலங்களின் பெருக்கல் பிளஸ் 7/2. வெறி 7/2 சொன்னாலும் தப்பு கிடையாது. புரிஞ்சுதுங்களா? பச்சை கலர்ல இது மூலங்களின் கூடுதல். அடுத்து என்னது? மூலங்களின் பெருக்கல். மூலங்களின் கூடுதல் மைனஸ் 5/2, மூலங்களின் பெருக்கல் 7/2. சரியா? புரிஞ்சுதா? புரியல. இப்ப நம்ம இந்த ஃபார்முலால போடலாமா? ஏ ஈக்குவல் டு என்ன, 2, பி ஈக்குவல் டு 5, சி ஈக்குவல் டு 7. மூலங்களின் கூடுதல் நீ வேணும்னா முழுசா எழுதிக்க. மூலங்களின் கூடுதல் என்ன அடிக்கண்ண? மைனஸ் பி பை ஏ. அப்ப மைனஸ் பி என்ன அடிக்கண்ண? சொல்லுங்க, பதில் சொல்லணும். மைனஸ் மைனஸ் இங்க இருக்குது, பி வந்து 5, ஏ என்ன 2. அப்ப மைனஸ் 5/2 வந்துருச்சு அடிக்கணும் ஒரே மாதிரி. அல்லது அல்லது சரியா?
அடுத்தது மூலங்களின் பெருக்கல் என்னது சி பை ஏ. சி என்ன அடிக்கணும் ஏழு, ஏழு பை ரெண்டு வந்துருச்சு அடிக்கணும் விடை. சரியா சரியில்லையா ரைட்டா புரியுதா. அடுத்தது மூணாவது கணக்கு செய்யலாமா. என்னது மூணாவது கணக்கு கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கே ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் டூ கே கியூப் ஈக்குவல் டு ஜீரோ. முத நான் இந்த முறையை பயன்படுத்துறேன் ரைட்டா. அப்ப என்ன பண்ணணும் இத கேவால வகுக்கணும். எல்லாத்தையும் எதால வகுக்கணும் கேவால வகுக்கணும். பிளஸ் கே ஸ்கொயர் எக்ஸ் பை கே மைனஸ் ரெண்டு கே கியூப் பை கே ஈக்குவல் டு ஜீரோ பை கே. இப்ப இந்த கேவும் கேவும் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் இங்க கே ஸ்கொயர் பை கே. கே ஸ்கொயர்னா என்ன அடிக்கணும் கே இன்டு கே அப்ப டிவைடட் பை கே. அப்ப இந்த கேவும் கேவும் என்ன ஆயிடும் அடி போயிடும். அப்ப என்ன வரும் கே. அப்ப பிளஸ் எக்ஸ்கியூஸ் மீ பிளஸ் கே இன்டு எக்ஸ் அடுத்தது மைனஸ் ரெண்டு இங்க கே கியூப் இங்க கே. அப்ப ஒரு கே குறைஞ்சிருமா இங்க ஏன் கே இன்டு கே இன்டு கே கே கியூப்னா மூணு தடவை டிவைடட் பை கே. அப்ப இந்த கேவும் கேவும் அடி போயிடுனா கே இன்டு கே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் கே ஸ்கொயர் இல்ல அப்படின்னா அடிமானங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும்போது வகுத்தலில் அடிமானங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும்போது அடுக்குகள் என்ன பண்ணும் கழிக்கணும். கேயின் அடுக்கு ரெண்டு கழித்தல் ஒன்னு கே. அதே மாதிரி கேயின் அடுக்கு மூணு கழித்தல் ஒன்னு கே ஸ்கொயர் இப்படியும் போடலாம் அடுக்குக்குறி விதிகள்ல புரியுதா. ஈக்குவல் டு பூஜ்ஜியம் புரியுதா அடிக்கண்ண புரிஞ்சுதா புரியலையா நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன ஐயோ சாரிடா கண்ணா இது மைனஸ் இல்லைன்னு புரிஞ்சு இது என்னடா கண்ணா மைனஸ் பிளஸ் போட்டு மைனஸ் சாரி டாகனா வெரி சாரி மைனஸ் சரியா டாகனா. இப்ப நல்லா கவனிங்க இந்த இடத்த என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா பிரகாரம் எழுது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் புரியுதா மூலங்களின் கூடுதல். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும் மைனஸ் மூலங்களின் கூடுதல் என்ன வரும் பிளஸ் கேன் வரும். ஏன்னா மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் நிறைய குழந்தைங்க மைனஸ் கே எழுதிடுறீங்க இந்த இடத்துல தப்பு இதுதான் நடக்குது. அதனால பிராக்கெட் போட்டுக்கோ இங்க கூட அப்படிதான் பிராக்கெட் போடுறதுனா போட்டுக்கோ. ஏன்னா பிளஸ் மூலங்களின் பெருக்கல் புரியுதா அது மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி பிளஸ் மூலங்களின் பெருக்கல் என்ன வரும் மைனஸ் ரெண்டு கே ஸ்கொயர் ரைட்டா. இப்ப பாருங்க கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம் மூலங்களின் கூடுதல் என்ன அடிக்கணும் கே. மூலங்களின் கூடுதல் என்ன கே பிளஸ் கே. மூலங்களின் பெருக்கல் என்ன அடிக்கணும் மைனஸ் டூ கே ஸ்கொயர் புரிஞ்சுதா. இப்ப ஃபார்முலா வச்சும் செய்யலாமா நம்ம இங்க செய்யலாம் அடிக்கணும் கொஞ்சம் மூணாவது கணக்கு அல்லது அலிட்டர் அலிட்டர்னு சொல்லலாம் ஆல்டர்னேட் மெத்தட். நீங்க எல்லாம் அல்லது கணக்கு அல்லது கணக்குன்னு சொல்றீங்க. அல்லது இந்த இது வந்து முறை ஒன்னு மெத்தட் ஒன் இது மெத்தட் டூ முறை ரெண்டு. இதுல ஏ என்ன இத பார்த்து சொல்லுங்க. வேற கலர்ல எழுதிட்டா ஏ ஈக்குவல் டு என்னது கே வெரி குட். பி ஈக்குவல் டு இந்த எக்ஸினுடைய கெழு என்ன அடிக்கணும் கே ஸ்கொயர். சி ஈக்குவல் டு மைனஸ் டூ கே கியூப் மைனஸ் டூ கே கியூப். இப்ப நல்லா கவனிக்கணும் மூலங்களின் கூடுதல் என்ன அடிக்கணும் மைனஸ் பி பை ஏ மைனஸ் பி என்ன அடிக்கணும் கே ஸ்கொயர் பை ஏ என்ன கே. நான் சொன்னேன்ல அடிமானங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும்போது அடுக்குகளை என்ன பண்ணலாம் கழிக்கலாம் பெரு வகுத்தல்ல.
இல்ல அப்படினா இது மாதிரியும் செய்யுங்க அப்ப என்ன வரும் மைனஸ் k ரைட்டா k ஸ்கொயர்னா k into k அதுதான் உங்களுக்கு ஈஸி இப்ப இந்த அடுக்குக்குறி விதிகள்லாம் ஞாபகம் வரலனால் k into k னும்போது ஒரு k-உ k-உ அடி வரும் ரைட்டா வேணும்னா அப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணி கூட செய்யலாம் தப்பு புரியுதுங்களா k ஸ்கொயர்ட் இந்த மைனஸ் பத்தி நீ கவலைப்படாதீங்க புரியுதுங்களா புரியுதா புரியலையா மைனஸ் கே இன்டு இப்படி எல்லாம் பிரிச்சீங்கன்னா பிளஸ் வரதா மைனஸ் வரதான்னு குழந்தைங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க அதனாலதான் நான் கீழே போட்டு இங்க போட சொன்னேன் டிவைடட் பை கேனும் போது இந்த கேவும் கேவும் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் புரியுதுங்களா இங்க என்ன ஆயிடும் கேவும் கேவும் கேன்சல் ஆயிடும் நல்லா கவனிங்க மைனஸ் கே ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் விட்டுறேன் ஒரு நிமிஷம் A equal to K, B equal to minus K square, C equal to minus 2K cube. அப்பு மூலங்களின் கூடுதல் equal to minus B by A. அப்பு என்ன வரும்? Minus of minus K square. Right, இந்த minus இதில் இருக்கிறது. இந்த minus வந்து Bல இருக்கிறது. Divided by A. A என்னது? K. அப்பு என்ன வரும்? K squared by K. இப்ப ஈஸி ஆயிடுச்சா நான் இங்க மைனஸ் கே ஸ்கொயர்னு எடுக்காத விட்டேன் நீங்களும் தப்ப பண்ணிடுறாங்க இங்கேயும் அப்படிதான் பிளஸ் போட்டேன் கொஞ்சம் கவனமா செய்யுங்க ரைட்டா கே ஸ்கொயர்ட் பை கே அப்ப என்ன வரும் கே கே இன்டு கே அப்ப கேவும் கேவும் என்ன ஆயிடும் அடி போயிடும் சரியா அடுத்தது மூலங்களின் பெருக்கல் மூலங்களின் பெருக்கல் சி பை ஏ சி என்ன அடிக்கணும் மைனஸ் டூ கே கியூப் 2k cube minus 2 into k cube divided by k. சரியா? அதே மாதிருக்கான். என்ன வருப்பா? k cube k. k into k into k. இந்த kவும் kவும் என்னாயிடும்? cancel ஐயிடும். அப்பு என்ன வரும்? minus 2k squared. ரைட்டாடிக்கன்ன? மூலங்களின் கூடுதல் k. மூலங்களின் பெருக்கல் minus 2k squared. இப்ப எதுக்கு மிஸ் இப்படி சொல்லி கொடுத்த அப்படின்னா உன்னால எதை வேகமா செய்ய முடியும் தப்பு இல்லாம செய்ய முடியும் அப்படின்றத பாருங்க மிஸ் எழுதுற மாதிரி இந்த எழுதும் போது குறிகளை மாத்திராதீங்க புரியுதுங்களா கொஞ்சம் இடப்பற்றாக்குறை வரும்போது கொஞ்சம் தடுமாறிட்டேன் சரியாடா கண்ணா சரியா சரியில்லையா வகுப்பறையா இருந்தா பெரிய போர்டா இருக்கும் அதனால கொஞ்சம் கவனம் சார் தப்பு பண்ண கூடாது இங்க அப்படிதான் மைனஸ் கே ஸ்கொயர் அப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் வரும் ஒன்னா மெத்தர்டு ஒன்னு இதை எடுத்துக்கோ புரியுதுங்களா அதான் இதுக்கு இது மெத்தர்டு ஒன் ரைட்டா இது என்னது மெத்தர்டு டூ ரைட்டுங்களா அதான் ரைட்டா இதுலயே அப்படிதான் மெத்தர்டு ஒன் இது ஃபர்ஸ்ட் மெத்தர்ட் இது செகண்ட் மெத்தர்ட் இதுல இது ஃபர்ஸ்ட் மெத்தர்ட் இது செகண்ட் மெத்தர்ட் எது வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கோ சரியாடி கண்ணு புரிஞ்சுதா ரைட் கேர்லெஸ் இல்லாம கரெக்டா செய்யும் சரிங்களா ஓகேவா